Hello guys, welcome to Wisdom of Nurses. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து Vitalsigns Part 3. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது Respiration. சோ Respiration பத்தி உங்களுக்கு நாங்க டீடைலா சொல்ல வந்திருக்கோம். வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். Definition: Respiration is the act of breathing. It is the process of taking oxygen and given out of carbon dioxide. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் ப்ரீத் பண்ணுறோம். ஸோ ப்ரீத் எப்படி பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜன் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்காக மெயினாக நம்ம ப்ரீத் பண்ணணும். ஸோ ப்ரீத் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிற செல் அண்ட் டிஷ்யூஸ்க்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இதுதான் இந்த டெஃபினேஷனோட மீனிங். அடுத்தது வந்து கேரக்டரைஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இதில் வந்து மூணு டைப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம்னா அதுக்கு மெயின் திங் வந்து ரேட், டெப்த், ரிதம். ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ரேட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் தி ரேட் பர் மினிட் அடல்ட். Respiration rate 15 to 20 minutes is measured for full minute if regular for 30 seconds. இது என்ன சொல்ல வராங்கன்னா 30 seconds. இப்போ நம்ம ஒருத்தவங்க ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 seconds தான் நம்ம பார்ப்போம். அப்போது நார்மலாக இருக்க அடல்ட்க்கு இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 seconds 15 to 20 minutes வந்து அவங்க ப்ரீத் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வேரியஸ் ஆஃப் ஏஜ். இப்போ ஹட் பர்த்லேருந்து ஓல்டு ஏஜ் வரையும் நம்மளுக்கு இந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து அடுத்த ஸ்லைட்ஸோட உங்களுக்கு காட்டுறேன் நான். அடுத்தது வந்து டெப்த்துக்கு போகலாம். டெப்த் டிஸ்கிரைப்ட் அஸ் நார்மல் டீப் அஸ் வேலோ. ஸோ டெப்த்னா உங்களுக்கு தெரியும், டெப்த்னா டீப், டீப்னா ஸ்வேலோ. ஸோ இது மூணுத்துக்குமே ஒரே மீனிங் தான். டீப் மீன்ஸ் ஆழம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இருக்க பர்சனாக ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா மூச்சு காலத்தை வந்து உள்ளே இழுத்து வெளியே விடுவோம். ஸோ இதுதான் வந்து டெப்த்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ரிதம் is the regularity of expiration and inspiration. Normal breathing is automatic and effortless. So or normal person ah breathe pandranga appadina avanga inspire and expire, inhale and exhale vandu easy ah irukum and automatic continue ah namba breathe panna mudiyum and regular ah irukum. இப்போ அப்நார்மலாக இருக்க பேஷண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எஃபெக்ட் போட்டு தான் ப்ரீத் பண்ண முடியும். ஸோ மூச்சு எடுக்கிறது கஷ்டம், வெளியே விடுறதும் கஷ்டம். இதுதான் வந்து ரிதம். ஸோ இந்த மூணு தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் ஒரு பேஷண்ட்க்கு நம்ம பார்க்க போகிறோம்னா மெயின் திங் வந்து ரேட், டெப்த், ரிதம். இது மூணு தான் நம்ம பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் இதில் வந்து நாங்கள் 6 types ஆஃப் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். நார்மல் க்ரோத் from infancy to adulthood result in the larger lung capacity. As a lung capacity increases, lower respiratory rate are sufficient to exchange. So இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஏஜ் வைஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு குழந்தையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட லங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதே ஓல்டு ஏஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க லங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இதோட மீனிங்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ரேட்டில் சொல்லியிருப்பேன், ஏஜ் வைஸ் வந்து உங்களுக்கு மினிட்ஸ் மாறும்னு சொல்லிட்டு. ஸோ அதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஹார்ட் பர்த் இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து 30 to 40 per minute. இப்போ 30 seconds நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து 30 to 40 per minute அவங்க ப்ரீத் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 26 to 30 per minute, செகண்ட் இயரில் வந்து 20 to 26 per minute, அடல்சன் வந்து 20 per minute, அடல் வந்து 16 to 20 per minute, ஓல்ட் ஏஜ் வந்து 10 to 24 per minute. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் ஆஃப் ஏஜ் டு பர்சன்ஸ். ஸோ ஒரு ஒரு ஏஜ் டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து ரெஸ்பிரேஷன் மாறும். மெடிக்கேஷன் நார்கோட்டிக்ஸ் டிக்ரீஸ் தி ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் டெப்த். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நார்கோட்டிக் டிசீசஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து டேப்லெட் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய டிசீஸ் கண்டிஷனுக்காக டேப்லெட் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மெடிக்கேஷனால் நம்ம கண்டிப்பாக வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து டிஃபர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க நிறைய டிசீஸ் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்கள டீப் ப்ரீத் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்.
Stress or emotion increase the rate and depth of respiration. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் ஆர் எமோஷ்னலாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து அதிகரிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் தி ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் த ரெஸ்பிரேஷன். இது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட்டான பொருட்களோ இல்லை நிறைய புஷ்அப் அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஜெண்டர். Men may have a lower respiration rate than women because men normally have a larger lung capacity than women. நார்மலாகவே உமனை விட மென்னுக்கு வந்து லங்கோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் உமனுக்கு தான் எப்பவுமே ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து அதிகமாக இருக்கும் மென்னை விட. அடுத்தது வந்து டிசீஸ் கண்டிஷன். Most of the disease increase the respiratory rate. Endocrine disease, particularly thyroid disease, raises the metabolic rate. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் டிசீஸ் கண்டிப்பாக வந்து டிசீஸ் கண்டிஷனுக்கு பொறுத்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட் சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் டிக்ரீஸாக இருக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் தைராய்டு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து டிஃபர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த ஃபேக்டர்ஸில் சொல்ல வராங்க. ஸோ இதுதான் நம்ம 6 ஃபேக்டர்ஸ். இன்கேஸ் ஃபீவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது நார்மல் ரெஸ்பிரேஷன். இதில் வந்து 3 டைப் இருக்குது, டாக்கிபினியா, பிராடிபினியா, யூபினியா. இது சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டேர்ம் இருக்குது, பிஎன்இஏ. பினியா மீன்ஸ் பிரீத். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெஸ்பிரேஷனில் வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து பினியான்றது தான் முடியும். டாக்கிபினியா அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீத்திங். ஸோ வேகமாக ப்ரீத் பண்ணுறது தான் டாக்கிபினியா. பிராடிபினியானா ஸ்லோ ப்ரீத்திங். நம்மளோட ப்ரீத்திங் லெவல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் யூப்னியா அப்படின்னா நார்மல் ப்ரீத்திங் ரேட் அண்ட் டெப்த். நார்மலாக ப்ரீத் பண்ணுறதுல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரேட்டும் டெப்த்தும் இருக்கிற ப்ரீத்திங் வந்து யூப்னியா. இதுதான் வந்து நார்மல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்நார்மல் ரெஸ்பிரேஷன்ஸ். ஹைப்னியானா டெம்பரரி செசேஷன் ஆஃப் ப்ரீத்திங். அப்படின்னா நோ மூமெண்ட் இன் ப்ரீத்திங். ஸோ கொஞ்சம் சில மணி நேரம் சொல்லலாம், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹைப்னியான்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டிஸ்பினியா. டிஸ்பினியானா டிஃபிகல்ட் ஆர் லேபர்டு ப்ரீத்திங். ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஸ்பினியா. சைனோசிஸ் ப்ளூயிஷ்னஸ் ஆர் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் மூக்கஸ் மெம்பரேன் காஸ்ட் பை லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் த டிஷ்யூ. ஸோ சைனோசிஸ் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க டிஷ்யூஸில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சினாலோ இல்லை ஆக்சிஜன் லெவல் இல்லாமல் போனாலோ நம்மளோட ஸ்கின்னோட கலர் வந்து ப்ளூயிஷ் கலரில் மாறிடும். ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, சைனோசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஸ்கின் கலர் வந்து அழகாக காட்டோ ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். ஸோ லேக் ஆஃப் ஆக்சிஜன் இந்த டிஷ். அனாக்சியா, அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹைப்போஆக்சியா. இட் இஸ் எ லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் த டிஷ்யூ. இதுவும் ஒன் ஆஃப் த சைனோசிஸ் மாதிரி தான், lack of oxygen in the tissue and cell. So tissues ko cell ku oxygen level correct ah pogalana anoxia kandipa varum. Adutathu vandu anoxemia, adukku innor name vandu hypoxemia. It is the lack of oxygen in the blood stream. So namba odamla iruka blood stream means ratta kulaigal. So andha ratta kulaigal la oxygen level kammi aichuna இந்த அனாக்சிமியா வரும். ராஞ்சி, இதோட மீனிங் என்னன்னா ராட்லிங் அண்ட் விசிலிங் லோ பிச் சவுண்ட் மேட் இன் தி த்ரோட். ஸோ ஒரு பேஷண்ட்டோட த்ரோட்டில் வந்து ராட்லிங் மீன்ஸ் கொலுசு சவுண்டு மாதிரியும் ஆர் விசில், நம்ம விசில் யூஸ் பண்ணுற விசில் அடிப்போம்ல அந்த சவுண்டு ஹை பிச் மாதிரியும் நம்ம த்ரோட்டில் ஏற்படும். அதுதான் வந்து
ராஞ்சியோட மீனிங். ஸோ இந்த பே இந்த இந்த டைப் வந்து எந்தெந்த பேஷண்ட்க்கு வரும்னா, நிமோனியா, க்ரானிக் பிராங்கைட்டிஸ், சிஸ்டிக் ஃபைப்ரஸ் ஆர் சிஓபிடி கண்டிஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ராஞ்சின்ற இந்த சிம்டம்ஸ் இருக்கும். வீசிங்னா சவுண்ட் சிமிலர் டு ராஞ்சிங் பட் மோர் ஹை பிச்சடு. ஸோ ராஞ்சிங் வந்து ரேட்லர் அண்ட் விசில் சவுண்ட், அதை விட அதிகமான சவுண்டு ஏற்படுத்தும் இந்த வீசிங். ஸோ இப்போ ஒரு வீசிங் பேஷண்ட்டை பார்த்தாலே தெரியும் அவங்களோட ப்ரீத்திங் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட சவுண்ட் வந்து ஹை பிச்சாக இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட் வந்து சிவியர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சிஓபிடி, ஆஸ்துமா பேஷண்ட்க்கு வந்து கண்டிப்பாக வீசிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸ்டெட்டோரஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ அப்படின்னா நாய்ஸிங் ப்ரீத்திங். ஸோ ப்ரீத் பண்ணும்போது நமக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும், ஸோ நாய்ஸியாக இருக்கும், அதுதான் நாய்ஸிங் ப்ரீத்திங். அடுத்தது வந்து ஸ்ட்ரைடர். ஸ்ட்ரைடர்னா வைப்ரேட்டிங். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நடுக்கம், வைப்ரேஷன்னா நடுக்கம் இருக்கும். ஸோ அதான் ஸ்ட்ரைடர். ப்ரொசீஜர் சிட் டவுன் அண்ட் ட்ரை டு ரிலாக்ஸ். இட் இஸ் பெஸ்ட் டு டேக் யுவர் ரெஸ்பிரேட்டரி ரேட் வால் சிட்டிங் அப் இன் த சேர் ஆன் இன் பெட். மெஷர் யுவர் ப்ரீத்திங் ரேட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் செஸ்ட் ஆர் அப்டமன் ரைஸ் ஓவர் தி ஃபேஸ் ஆஃப் ஒன் டைம். ரெக்கார்ட் திஸ் நம்பர். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஷண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி பார்க்க போகிறோம்னா, ஒன்று பேஷண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்கள சேர்லேயோ இல்லை பெட்டில் படுக்க வச்சோ ரிலாக்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வாக்கிங்லேருந்து வந்திருப்பாங்க, ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஏதாவது டென்ஷனாக இருப்பாங்க, அந்த டைமில் ரெஸ்பிரேட்டரி பார்த்தா அதிகமாக காட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கணும்னா, ஒன்றும் அவங்களோட செஸ்ட் லெவல் ஆர் அப்டமன் பார்த்தாங்க, அவங்களோட இன்னேல் அண்ட் எக்ஸைல் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரீத்திங் வந்து கவுண்ட் பண்ணுவோம். அந்த கவுண்ட் பண்ண ப்ரீத்திங் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் நம்மளோட டிபிஆர் சார்ட்லேயோ இல்லை வயல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ப்ரொசீஜர். தேங்க்யூ காய்ஸ். அண்ட் ரெஸ்பிரேட்டரி வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உடனே தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சேஃபாக இருங்க. பாய் பாய். டேக் கேர். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.